வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எம்படட் சிஸ்டம் வீடியோவோட 5th வீடியோ பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸோட 5th வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் ஒரு பின்னை, ஒரு போர்ட்டில் இருக்க ஒரு பின்னை எப்படி அவுட்புட்டாக அசைன் பண்ணலாம், அதில் வந்து எல்இடி கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டும் சிமுலேஷனில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு போர்ட்டில் இருக்க பின்னை எப்படி இன்புட்டாக அசைன் பண்ணி அந்த இன்புட்டுக்கு சிக்னல் கொடுத்து அது மூலமாக எப்படி ஒரு அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த கோர்ஸில் பார்த்துட்டு இருக்க கண்ட்ரோலர் PIC 16F84A. ஸோ இதில் போன தடவையும் போர்ட் பி தான் பார்த்தோம், இந்த தடவையும் போர்ட் பி. பட் இந்த போர்ட் பியில் மொதல் 4 பின் இன்புட்டாகவும் அடுத்த 4 பின் அவுட்புட்டாகவும் நான் மாற்றி செக் பண்ண போகிறேன். அது பாசிபிள் யூசிங் ட்ரைஸ் ரெஜிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணிட்டேன், ஆர்ஜின் வந்து 00 வந்து கொடுத்துட்டேன், பிட் செட் ஃபைல் ஸ்டேட்டஸ் RP0. இது எதுக்கானா பேங்க் ஜீரோவில் டிஃபால்ட்டாக இருக்கும், பேங்க் ஒன்க்கு வரதுக்காக. பேங்க் ஒன்ல தான் ட்ரைஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண போகிற போர்ட் போர்ட் பி. ஸோ அதுக்குரிய ட்ரைஸ் ரெஜிஸ்டர் ட்ரைஸ் பி. ஸோ 0F கொடுத்துட்டேன்னா என்னாகும்னா, இது வந்து பைனரியில் சொன்னால் என்ன, 0000111, அதாவது MSB LSB இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் 4 இன்புட்டாக இருக்கும், MSB இருந்து எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து 4 அவுட்புட்டாக இருக்கும். ஸோ 4 பின் இன்புட், 4 பின் அவுட்புட் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இன்புட்டாக இருக்கும், இங்கே தான் நம்ம சுவிட்சை யூஸ் பண்ணி இன்புட் தர போகிறோம், ஓகேங்களா. ஸோ நான் ட்ரைஸ்க்கு அதை அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் பேங்க் ஜீரோவுக்கு வரேன். பேங்க் ஜீரோவில் ஒரு நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, பிட் டெஸ்ட் ஃபைல் ஸ்கிப் இஃப் செட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்த எல்இடி வீடியோவில் டிலேயில் ஒரு லாஜிக் பார்த்தோம்ல, டிக்ரிமெண்ட் ஃபைல் ஸ்கிப் இஃப் ஜீரோ ஸ்கிப் இஃப் செட்டுன்னு. ஸோ இந்த லாஜிக் என்ன மீனிங்னா, நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஃபைலில் எத்தனாவது பிட்டை இதை செக் பண்ணோம், இன்கேஸ் இது செட் ஆச்சுன்னா அடுத்து வர லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே போயிடும். இதான் லாஜிக், நல்லா பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போர்ட் பியில் 0 0னா ஃபஸ்ட்டு பின்னு, ஃபஸ்ட்டு பின்னை செக் பண்ணுது, ஃபஸ்ட்டு பின் செட் ஆகிருந்துச்சு, அதாவது ஹை ஆகிருந்துச்சுன்னா, செட்டுனா ஹைன்னு அர்த்தம், கிளியர்னா ஜீரோனு அர்த்தம். செட் ஆகிருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், MOVLW0X A0A0ன்றதை இங்கே நான் அனுப்பியிருக்கேன். இப்போ A0னா என்ன அர்த்தம், 1010, மற்றது எல்லாமே 0. ஆக்சுவலாக லாஸ்ட் வர 0 கன்சிடர் பண்ண வேணாம், அது எல்லாமே இன்புட் பின்னாக அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் தான் அவுட்புட் பின் ஆசன் பண்ணியிருக்கேன். இந்த 4 மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 1010ன்ற லாஜிக் போர்ட் பிக்கு போகும். அப்புறம் மெயின் கோரும், இது வந்து இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு டயத்தில் இனிஷியலாக வந்து அது கிளியராக தான் இருக்கும், நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் செட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன், அப்போ தான் இங்கே வரும். கிளியராக இருந்துச்சுன்னா என்னாகும் பாருங்கள், அடுத்த லைனுக்கு வரும், இந்த லைனை ஸ்கிப் பண்ணாமல். இந்த லைனில் என்ன நான் கொடுத்துருக்கேன், சப் 1னு கொடுத்துருக்கேன், சப் 1ன்றது சப்ருட்டீன் 1க்கு போகும். இங்கே A0 கொடுத்தானா, இங்கே 50 கொடுத்துருக்கேன், 50ன்றது 0101, ஏன்றது 1010. ஸோ 0101 அப்படின்ற லாஜிக்கில் உள்ளே வரும். இந்த 4 மட்டும் பாருங்கள், இந்த 4 நம்ம வந்து இன்புட்டாக அசைன் பண்ணியிருக்கோம் இங்கே சொன்ன மாதிரியே தான். ஸோ இந்த லாஜிக் போர்ட் பிக்கு போகும், மறுபடியும் மெயின்க்கு வரும். ஸோ இது இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும், நீங்கள் எப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த லாஜிக் மாறும். ஸோ எண்டு கொடுத்துட்டேன், எண்டு கொடுத்தா தான் அசம்பிளருக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கோடிங்கை நான் கம்பைல் பண்ணிட்டேன், பில்டு சக்சீட்னு வந்துருச்சு, ஹெக்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் போய் இது இந்த லாஜிக் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் போகிறோம். நான் ஆல்ரெடி சர்க்கியூட்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த சர்க்கியூட் ப்ரோட்டியஸில் எப்படி சிமுலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு தனி வீடியோவே பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போது கம்பைல் பண்ண அந்த ஹெக்ஸ் ஃபைலை உள்ளே லோட் பண்ணுறேன், course3.hex க்ரியேட் ஆகிருக்கு, ஓகே கொடுத்துருங்க. ஸோ என்னோடய லாஜிக் படி இப்போ நான் ஆன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும்னு பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த சர்க்கியூட் பார்க்கலாம். அந்த சர்க்கியூட்டில் இதில் தான் நான் இன்புட் கொடுத்தேன், போர்ட் பியில் 0 தானே நான் செக் பண்ணேன், ஃபஸ்ட்டு பின் தான் செக் பண்ணேன். பாருங்கள் டிஃபால்ட்டாக அதில் என்ன போகுது, கிரவுண்ட் போகுது, 10K வழியாக கிரவுண்ட் போகுது. நீங்கள் எப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இந்த நான் பவரில் கொடுத்துருக்க இந்த வேல்யூ உள்ளே போகும், ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக்கை தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 போகும், டிஃபால்ட்டாக எதுவுமே நீங்கள் கொடுக்காதப்போ 0 போகும். இந்த லாஜிக் பேர் என்னென்னா புல் டவுன் லாஜிக், அதாவது இந்த பின்னை நான் டவுன் பண்ணியிருக்கேன். புல் டவுன்றது கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணுறது, புல் அப்புன்றது இதே 10K இங்கே நான் சப்ளையில் கொடுத்தேன்னா அது பேர் புல் அப். இப்போ நான் புல் டவுன் கொடுத்துருக்கேன், அப்போ எந்த லாஜிக் ஒர்க் ஆகணும்னு பாருங்கள். கோடிங் படி இப்போ வந்து பிட் டெஸ்ட் ஃபைல் ஸ்கிப் இஃப் செட், செட் ஆனால் தான் இங்கே போகும். இப்போது செட் ஆகலை, டிஃபால்ட்டாக அது கிளியராக தான் இருக்கும், அப்போ சப் 1க்கு வரும். இப்போ என்னென்னு வரணும்னா 0101 அப்படின்ற லாஜிக்கில் என்னோடய எல்இடி பிளிங்க் ஆகணும். அதாக தான் பார்ப்போமா, ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ 0101 லாஜிக்கில் என்னோடய MSB-லேருந்து பார்க்கும்போது 0101 லாஜிக்கில் என்னோடய எல்இடி க்ளோ ஆகுது. இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், நல்லா பாருங்கள் மாறுதா, இது AA, அதாவது 1010 லாஜிக். மறுபடியும் பட்டனை எடுத்துட்டிங்கன்னா பழைய லாஜிக் வந்துடும், ஏன்னா 0 உள்ளே போயிடும். ஸோ என்னோடய லாஜிக் இங்கே ஒர்க் ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டை இன்புட் போர்ட்டாக அசைன் பண்ணி
இந்த output pin-ஐ நம்ம control பண்ணுவோம். சோ நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க LED control பண்றோம்ல இதே லாஜிக்ல ரிலேவை control பண்ண போறோம். சோ ரிலேவை control பண்றது மூலமா என்ன அட்வான்டேஜ்? சோ நம்மளோட சேனல்ல ரிலே பத்தி தனியா வீடியோ பார்த்தாச்சு. அசெம்பிளி லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு என்ன வித்தியாசம்ன்ற வீடியோவும் பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிலே வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி ஒரு ரிலேவை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ரிலேவில் நான் ஒரு ஏசி லேம்ப் ஏதோ ஒரு ஏசி லோடு கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்ட்ரோலர் வச்சு நான் அந்த ஏசி லோடை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.